ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜீவன். நம்ம இந்த செஷனில் இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரி தான் கேட்க போகிறோம். நான் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்து மயிர மோதிரம் வந்து போட்டிருந்தார். அவர் ஒரு வாட்டி குளிக்க போகும்போது அந்த மோதிரத்தை கைட்டி வச்சுட்டு போயிட்டு இருந்தார். ஸோ குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, ஆனால் அந்த மோதிரத்தை காணும். அவரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை அந்த மோதிரம். எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்குறாரு. அவர் கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க, வேலைக்காரர்கள், சும்மா அந்த வீடு க்ளீன் பண்ணுறோம். அவங்க யார், அவங்க தான் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. அவங்களும் இல்லைன்றாங்க. சரி, என்ன தான் இது நம்ம மோதிரம், ஏன்னா அது வைர மோதிரம், வைர கல் பதித்த மோதிரம். சரி, ஐயோ காணாமல் போச்சே அப்படின்ட்டு ஒரு அறிவாளி, ஒரு எப்படி சொல்லணும்னா நம்ம தெனாலிராமர் பார்த்துருப்போம்ல, நல்ல ஐடியாஸ்லாம் கொடுப்பார்ல, அது மாதிரி ஒரு ஆள் வந்து அவங்க ஊரில் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு, இந்த மாதிரி என் மோதிரம் காணாமல் போயிடுச்சு, யார் வந்து திருந்தாங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து திங்க் பண்ணார். திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஐடியா சொன்னார், இது மாதிரி உங்கள் வேலைக்காரங்க எல்லாரையும் லைனாக நிற்க வைங்க அப்படின்னார். எல்லாம் லைனாக நின்னாங்க. அவரும் கையில் குட்டி குட்டியாக குச்சிங்க வச்சுருந்தாரு. அந்த குச்சை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், ஒரே அளவு உள்ள குச்சிகள். ஸோ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சொன்னார், இது ஒரு மேஜிக் குச்சி, அதாவது இந்த குச்சி யாரை திருந்தீங்களோ அவங்க நைட்டு வச்சுட்டு படுத்துங்க, காலையில் வந்து காமிக்கணும். ஸோ நீங்கள் படுத்துங்கும்போது அந்த குச்சி வந்து ஒரு 1/2 அங்குலம், அதாவது 1/2 இன்ச் வளர்ந்துருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் யார் திருடினது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். எல்லாம் போயிட்டாங்க. போனோடனே நைட்டு வந்து ஒரு சில எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தூங்கவே இல்லை. ஏன்னா அவர் தான் திருநாள், குற்றம் செஞ்ச நெஞ்சு குறுகுறுக்குன்னுவாங்களே அது மாதிரி அவர் தான் தப்பு செஞ்சார். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, அவருக்கு தூக்கமே வரல. அதனால் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். திங்க் பண்ணல, புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா கிடச்சிது அவருக்கு. அதாவது இப்போ இந்த நைட்டு தானே வளரும்னாரு, நம்ம நைட்டே இதை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி வச்சுருவோம், அது வளர்ந்தால் கரெக்டாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி வச்சிட்டார். கட் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக போட்டு தூங்கிட்டார். தூங்கினோடனே காலையில் வந்து எல்லோரும் அந்த குச்சியை காமிக்கிறாங்க. யார் குச்சியும் எதுவுமே அவ்வளோ நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இவர் குச்சி மட்டும் 1/2 அங்குலம் கட் பண்ணது மாதிரியே இருக்குது, 1/2 இன்ச் கட் பண்ணது அப்படியே இருக்குது. அப்போ எல்லோரும் வந்து அவர் சொல்கிறார், இவர் தான் திருடர், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் 1/2 இன்ச் வளர்ந்து தானே இருக்கோம் அப்படின்னீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்கறதுக்கு, இது சாதாரண குச்சி தான், இவர் பயந்துட்டு நான் மாட்டிக்க போகிறேன் அப்படின்ட்டு அது 1/2 இன்ச் கட் பண்ணி வச்சார். ஸ்டோரியை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஸ்டோரியோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சம்யோஜித புத்தியை பயன்படுத்துகிறவங்க, நல்லதுக்காக நினைக்கிறவங்க, அவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட அவங்க முன்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஆயுதமாக இருந்தாலும் ஒரு சின்ன பொருளாயிடும், அந்தளவுக்கு அவங்களாம் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து திங்க் பண்ணணும். திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணணும், அந்த கனவு நமக்கும் நல்லதாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும். இனிமேல் நம்ம எப்பயும் நல்லதே நினைப்போம். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.